ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காடை முட்டை தேங்காய் பூ பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு காடை முட்டை ஒரு டசன் எடுத்துக்கோங்க. நறுக்கிய சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. காடை முட்டையை நல்லா கழுவி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி விடுங்க. குக் ஆன பிறகு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வானலி சூடான பிறகு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுங்க. எண்ணெய் சூடான பிறகு கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பிறகு நறுக்கிய கறிவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க. நறுக்கிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணுங்க. நல்லா வதங்கட்டும். பிறகு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகும். பிறகு ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணுங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க. கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. உடைச்ச முட்டையையும் ஊற்றுங்க. நல்லா இப்போ கலக்கி விடுங்க. முட்டை இந்த மாதிரி குக் ஆன பிறகு தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி நல்லா கலக்குங்க. சுவையான காடை முட்டை தேங்காய் பூ பொரியல் ரெடி. காடை முட்டையில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. இது ஞாபக சக்தியும் அதிகரிக்குது, எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது, சுவாச கோளங்களையும் குணப்படுத்துது.